ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. நேற்று நம்ம டெல்லியில் இறங்கிட்டு ஹரித்வாருக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம டெல்லி டு ஹரித்வார் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 6 hours ஆகும் நம்ம ஹரித்வார் ரீச் ஆகிறதுக்கு. நடுவில் கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துல லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹரித்வார் கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. ஹரித்வார் என்டர் ஆகும்போதே ஹரித்வாரம் அப்படின்னா நம்ம ஹிமாலயாஸுக்கு போகிறதுக்கு முன்னால் துவாரம், ஹரித்வார் ஹரத்வார் ஹரிஹரன் ரெண்டு பேருமே அந்த ஹிமாலயாஸில் ஃபுல்லாக இருக்கிற இடம். ஹரி அடையவா பத்ரிகாசிரமம் போவா, ஹரன் அடையிறவா கேதார்நாத் போவா, அமர்நாத் போவா. அதே மாதிரி அம்பாள், தாயார், தேவி எதை வேணால் சொல்லிக்கலாம். அங்கே வந்து தாயார் கல்யாண ஆன இடம், அதுக்கப்புறம் கௌரி குண்டு, அந்த மாதிரி நிறையா ஸ்தலங்கள் இருக்குது. அதெல்லாம் சேவிக்கணும், அதெல்லாம் அந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றவா இந்த ஹரித்வாரத்துலேருந்து தான் நம்ம நுழையணும். ஹரித்வாரனா ஹரித்வாரம், துவாரம்னா வழி. நம்ம முக்தி அடையிறதுக்கு உண்டான வழி தான் ஹரித்வார். எந்த ஒரு நம்ம அந்த உத்தரகாண்டில் இருக்கிற ஹிமாலயாஸில் இருக்கிற எந்த ஒரு ஆசிரமமாகட்டும், எந்த ஒரு திவ்ய க்ஷேத்திரமாகட்டும், நம்ம சேவிக்க போனோன்னா ஃபஸ்ட்டு ஹரித்வார் என்டர் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம்தான் நம்ம அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஹரித்வார் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ஸோட ஒரு விங்கு, சும்மா எதேச்சியாக கண்டில் பட்டுறது. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஹரித்வார் என்டர் ஆயாச்சு. என்டர் ஆகும்போதே அந்த சந்தோஷத்தை பாருங்கோ. ஏன்னா அந்த கங்கை, அந்த கங்கையை ஓடும்போதே அந்த பிரவாகம் ஓடும்போதே நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களையலாம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். கங்கா கங்கா அப்படின்னு சொன்னாலே கடுவினை எல்லாம் களைஞ்சி போகுமா. அதை மாதிரி இந்த கங்கா பிரவாகம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆனந்தம் உற்சாகம் அப்படியே நம்மளை நம்மளே மைமறந்து போன ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அதுக்காக தான் பெரியவாள்லாம் கேட்குறா போல் இருக்குது, தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா, கங்கா ஸ்நானம் ஆச்சான்ட்டு. நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம ஆற்றுல இருக்கிற அந்த ஜலத்துலேயே கங்கா ஆவாகன பண்ணுவாள். ஸோ எல்லா ராத்திலையுமே நம்ம ஜலத்தில் கங்கா ஆவாகன பண்ணி நம்ம கங்கா ஸ்நானம் கங்கேச்ச யமுனேச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நானம் பண்ணுறது வழக்கம் உண்டு. இப்போ வந்து நீங்கள் கங்கா ஹாரத்தியும் அதுக்கப்புறம் கங்கா ஹாரத்தி முடிஞ்சு எப்படி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றதும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த ஹரித்வாரில் அந்த கங்கை கரையில் டெய்லியே சாயங்காலம் 6 மணிக்கு கங்கா ஹாரத்தி நடக்கும். அது நேரில் போய் பார்க்குறவளுக்கு தான் அந்த அனுபவம் முழுக்க முழுக்க கிடைக்கும். என்னால் வந்து ரொம்ப தூரத்தில், அதாவது சுற்றி 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 கூட்டமாக தான் இருக்கும். என்னோட கேமராவில் இந்த அளவுக்கு தான் என்னால் ஜூம் பண்ண முடிஞ்சது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஹாரத்தியோட சில ஃபோட்டோஸ் நான் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து அந்த வீடியோவும் வரும். அந்த வீடியோ கேட்கும்போது நம்மளை நம்பே மைமறந்து போயிடும். அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப டிவைனாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து என் கையில் வந்து ஒரு பூக்கூடை இருக்குது. இந்த பூக்கூடை எவ்வளோன்னா ஜஸ்ட்டு 10 ரூபா தான். அதுக்காக தான் எல்லாரோட முகத்தில் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அந்த 10 ரூபா பூக்கூடையில் எவ்வளோ புஷ்பம் இருக்குது பாருங்கோ. இவ்வளோ பூவு, அதுக்கப்புறம் 2 ஊதுபத்தியும் 1 வத்துப்பட்டியும் நம்மளுக்கு கொடுக்குறோம். இந்த கங்காஹாரத்தி பூஜை பண்ணிவிட்டு நம்ம அந்த பூக்கூடையோடு அப்படியே அந்த ஜலத்தில் விடுறதுக்கு இவர் வந்து எங்களுக்கு பூஜை பண்ண பண்டிட்ஜி. ரொம்ப ரொம்ப நல்ல வரைவு. இவர் தான் எங்களுக்கு ஒருத்தருக்கா இந்த பூஜை முடிச்சுட்டு இந்த பூ கூட ஜலத்தில் விடுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். पुत्र पुत्री समाज परिवार गंगा जी के नाम से पूजा पाठ में तीर्थ में ब्राह्मणों को दान दक्षिणा गंगा जो आपकी इच्छा बनेगा 10, 20, 50, 100 इज लाइक ब्राह्मण दान गंगा जी के नाम परिवार के नाम स्वीकार गंगा जी में चढ़ा लो।
हरिओम हरि हरि नमामि गंगा यमुनी भगवती மொத்தத்துல வளர ஐ ஜாய் ஹரி ஹரி நமாமி கங்கா கங்கோத்ரி பாகீரதி பகவதி கங்கே மாதா லட்சுமி பகவான் ஹரித்வார் அடக்கி பௌரி கங்கா ஆர்த்தி தரிசன பூஜா தீபதான் ராஜி குஷி பிரதானி அவர் நேம் ஹஸ்பண்ட் நேம் சன் டவுட்டர் சபரிவார சகுடும்ப சபரிவார சகுடும்ப சுக் சாந்தி தீர்த்த பிராமன் தான் 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 கிட்ட தான் குடுக்கறதே கா பிராமன் தான் கிட்ட ஜெய் ஜெய் நீங்கள் பார்க்குற வீடியோவில் ஒரு நாகராஜ் வந்து எங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணார். இந்த ஒரு கிளிப்பிங் ரொம்ப ஆச்சரியமான கிளிப்பிங். நமாமி கங்கா கங்கோத்ரி பாகீரதி பகவதி கஷ்ட நிவாரணி மோக்ஷதாயினி தரம் தாரணி கங்கை மாதா விஷ்ணு பகவான் ஹரித்வார் அர்த்தி பௌரி கங்கா ஸ்நான் கங்கா தர்சன் பூஜா பாட் ராஜீவ் குஷி ஸ்ரதா பக்தி ராம் பாபு மேம் மேம் மதர் ஃபாதர் மேம் சிஸ்டர் சபரிவார சகுடும்ப சுக் சாந்தி சுக் சாந்தி ஹரித்வார் குரு ஹரித்வார் சபரிவார சகுடும்ப ஆர்த்தி பூஜா சங்கல்ப பூஜா கங்காஜி ஸ்வீகார் நமாமி கங்கா கங்கோத்ரி பாகீரதி பகவதி வெஸ்ட் நிவாரணி மோக்ஷதாயினி கடன் தாரணி கங்கை மாதா விஷ்ணு பகவான் ஹரித்வார் ஹர்கி பௌரி பிரம்மகுண்ட கங்கா ஸ்நான் கங்கா பூஜா கங்கா ஆர்த்தி தீபதான் புண்ணிய ஃபல பிராப்தி ஸ்ரத்தா பக்தி ராஜி குஷி புனர்மாசி அவர் மதர் ஃபாதர் கோத்ரம் ஸ்ரீனிவாச நாராயணன் சமபரிவார சகுடும்ப சபரிவார சகுடும்ப சுக் சாந்தி சுக் சாந்தி சுக் சாந்தி ஹரித்வார் கங்கா ஆர்த்தி தர்சன் பூஜா தீபதான் மா கங்கா ஸ்வீகார் ஜெய கங்கா आरती सेवा का दान है बड़ा भागवान का धर्म है। खाते खाया पी आने लगे और लिया दिया संचर
ஆரத்தி பூஜெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அந்த படித்துறையில் உக்காந்துட்டோம். அப்போ இந்த அழகு பாருங்கோ, இந்த சந்திரனோட அழகு, அந்த சந்திரனோட அழகு அந்த கங்கா ஜலத்தில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அந்த இடத்த விட்டு எங்களுக்கு போகவே மனசு வரல. என்ன பண்ணுறது, ரூமுக்கு போய் ஆகணும், சாப்பிடணும், தூங்கணும், மறுநாள் திருப்பி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ராதாக்காவோட பாட்டு. ரூமுக்கு வந்து ஜாலியாக பாட்டு பாடினா அந்த அனுபவம் எல்லாம் மறக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஹரித்வார்லேயே ரெண்டு எபிசோடு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் காமிச்ச எபிசோடு வந்து கங்கா ஹாரதி. நாளைக்கு எபிசோடில் வந்து உங்களுக்கு மானசாதேவி டெம்பிள், ரொம்ப பவர்ஃபுல் கோவில் அது. அந்த கோவிலோட நாளைக்கு உங்கள் முன்னால் நான் அந்த வீடியோவோட வரேன். இந்த ஹரித்வார் வீடியோ பார்த்ததில் நீங்கள் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதே மாதிரி ஹரித்வாரில் இன்னொரு வீடியோக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.